வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார சனிக்கிழமை டீச்சிங் எபிசோட்ல நாளும் பிரியாமல் காலம் தெரியாமல் கலையெல்லாம் பழகுவோம் அனுதினம். இப்படி சொன்னா புரியல? நாளும் பிரியாமல் காலம் தெரியாமல் கலையெல்லாம் பழகுவோம் அனுதினம். எஸ், பூ மாலையே தோல் சேரவா இசைஞானி இளையராஜா மற்றும் எஸ் ஜானகியின் அற்புதமான ஒரு மயிர்கூர்ச்செறியும் ஒரு காவியம்னே சொல்லலாம். அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் கேட்க கேட்க சலிக்காத ஒரு பாடல். பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து, அதாவது சத்யஜோதி பிலிம்ஸ், மூன்றாம் பிறை, இதயம் போன்ற வெற்றி படங்களை தயாரித்தவர்கள். அவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க. சத்யஜோதி தியாகராஜன் அவரோட ஃபாதரும் மணிரத்னத்தோட ஃபாதரும் வந்து வீனஸ் ஸ்டுடியோஸ்ல வந்து ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க. ஸோ அந்த ஒரு தொடர்புல பழக்கத்தில் வந்து சத்யஜோதி தியாகராஜன் என்ன பண்ணார்னா, மணிரத்னத்தை வச்சு தமிழ்ல வந்து தயாரிக்கிறாரு. மணிரத்னத்தோட தமிழ் அவர் இயக்கிய ஃபர்ஸ்ட் படம் பகல் நிலவு. அதாவது பாடல்களுக்கு முக்கியத்துவமா இல்ல கதைக்கு முக்கியத்துவமானு பார்த்தா எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சரி, பாடல்கள் அப்படின்னா வந்து இளையராஜா எல்லா பாட்டுமே ஹிட் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த பாடலை பத்தி பேசணும்னா நம்ம வந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாங்க. என்ன காரணம்னா, இந்த ஒரு கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு ஸ்டன்னிங் இன்டர்லூட்ஸ், இதெல்லாம் பத்தி எத்தனை நேரம் வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி இனிமே ஒரு பாடல் வருமா தமிழ்ல அப்படின்னா நிச்சயமாக வந்து அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். காரணம், ஒரு ஃபோக், கொஞ்சம் வெஸ்டர்னு, கொஞ்சம் ஒரு செமி கிளாசிக்கல், இதெல்லாத்தையும் அழகா பிளெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு இசைஞானி. கவுண்டர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது என் கண்மணி பாட்டிலே நம்ம அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். கவுண்டர் பாயிண்ட்னா என்ன? அதாவது ஒரு டியூன் செப்பரேட்டாக வரும், இன்னொரு டியூன் செப்பரேட்டாக வரும். இது ரெண்டும் சேர்ந்து பார்க்குறப்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த புதுசு. அதுதான் அந்த கவுண்டர் பாயிண்ட். இசைஞானி வந்து இந்த பாட்டில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பாடலை வந்து முதல்ல லிரிக்ஸ் எடுத்துக்கோங்க. லிரிக்ஸ் எடுத்துட்டு மேல், அதாவது இளையராஜாவை பாடின அந்த வரிகளை மட்டும் தனியாக எழுதுங்க. அப்புறம் எஸ் ஜானகி பாடின அந்த வரிகளை மட்டும் தனியாக எழுதுங்க. அதாவது அது தனி லிரிக்ஸா இருக்கும், செப்பரேட் டியூனா இருக்கும், செப்பரேட் மீனிங்கா இருக்கும். அதாவது மேல் போர்ஷன் அதே மாதிரி, வைஸ் வெர்சா ஃபீமேல் தான் அதே மாதிரி, செப்பரேட் லிரிக்ஸ், செப்பரேட் டியூன், செப்பரேட் மீனிங்கா இருக்கும். இது ரெண்டும் அந்த ஓவர்லேப், அந்த சிங்க்ரனஸ் ஆகி சேர்றப்போ ஒரு புதிய வடிவம், ஒரு புதிய டைமென்ஷனை கொடுக்கும், ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதுதான் இந்த பூ மாலையே தோல் சேரவாவோட அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த பிரிட்ஜ் ஆகி வருது பாருங்க, மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து வரப்போ அது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை கொடுக்குது பாருங்க. அதுதான் இசைஞானி இந்த பாட்டில் வந்து செய்த ஒரு வித்தை அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வயலின் ஸ்ட்ரிங்ஸுங்க, முரளி அப்படியே ஓடி வருவாரு. அவர் ஓடி வந்தாரு, ஆனா நம்ம எல்லாருமே அப்படியே ஆகாயத்துல அப்படியே பறந்தோம் அந்த வயலினோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த இசை கோர்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு. இசைஞானியோட ஒரு பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கங்கையமரன் இந்த பாட்டை வந்து எழுதினவர், எவ்வளோ ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காருனா, அதாவது தேன் துளி பூவாயில் பூவிழி மான்சாயல், அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாடல் முழுதும் அப்படியே சொட்ட சொட்ட எழுதியிருப்பாரு கங்கையமரன். சொல்லவே வேண்டாம், ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஆசிரியர். எஸ் ஜானகி மேடத்தை பத்தி என்னங்க சொல்றது? அதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 இசைஞானியோட சேர்ந்து கலக்கின ஒரு பாட்டுன்னே சொல்லணும். ஒரு சாங்கு, ரெண்டு செட் ஆஃப் லிரிக்ஸு, பர்ஃபெக்ட் சிங்க்ரனைசேஷனு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கம்போஸ் பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் வேணும். இசைஞானி இளையராஜாவை மேஸ்ட்ரோன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? இந்த பாடல் வந்து 38 வருஷம் ஆகுது, ஆனால் இன்றைக்கும் அந்த பாடலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஸ்லாகிச்சுட்டு. இந்த பாடலை பாடறிவோம் படிப்பறிவோம்ல சொல்லி கொடுக்க போகிறோம்னாலே ஒரு நல்ல இசைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தானே இது. பூமாலையை தோல் சேரவா, இது வந்து பாடறிவோம் படிப்பறிவோம்ல ஒரு அழகிய பாமாலையாக வந்து அனைவரது இதயத்தையும் சேரட்டும். இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.